ஸ்ரீமத் புராணம் லோகவிஸ்ருதம் ஸ்ருணியாது ஸ்ரத்தயாயுக்தகா மம சந்தோஷ காரணம் யார் பாகவத புராணத்தை பாடினாலும் அது பகவானுடைய சந்தோஷத்துக்கு காரணமாக உள்ளது எம்பெருமானே திருமுகம் மலர்ந்து நம்மிடத்தில் சந்தோஷப்பட்டால் ஏதுதான் நமக்கு கிட்டாது பகவான் இவ்வுலகத்தை படைப்பதே தன் லீலைக்காக தன் ஆனந்தத்துக்காக ஒரு குழந்த பொம்மையை வச்சுன்னு விளையாடுறது தனக்குன்னு தன் தானே விளையாடும் கடற்கரைக்கு போய் குழந்தைகள்லாம் மணல் வீடு விட்டு விளையாடும் தன்னுடைய இன்பத்துக்காகத்தானே விளையாடும் அத போல பிரம்மமும் இவ்வுலகத்தை தன் இன்பத்துக்காகவே வீடு கட்டுகிறா போலே கட்டி விளையாடுகிறது உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே தலைவன் அகரமுதல உதத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத்தையெல்லாம் படைக்க கூடிய திருமால் அ என்னும் எழுத்தால் சொல்லப்படுகிறான் சப்தங்களுக்கெல்லாம் காரணம் சொற்களுக்கெல்லாம் மூலம் அ அதேபோல் பொருட்களத்தனையும் படைத்தவன் அகாரத்தாலே சொல்லப்படும் பரம்பொருளான திருமால் அவ்வெம்பெருமானே உலகம் யாவையன் தாமுளவாக்கலும் நிலபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் யாரவர் தலைவர் அவரே தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே என்ன கம்பர் தெரிவிக்கிறார் அப்ப உலகத்தை பகவான் படைக்கிறான் படைப்புன்னு சொல்லும் போதே எத்தனையோ சந்தேகங்கள் நமக்கு ஏற்படும் நமக்கு இன்னைக்கு சந்தேகம் இருக்கிறது இருக்கட்டும் இந்த சந்தேகங்கள் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கணும்ங்கிறதுக்காக என்னைக்கோ விதுவே மைத்திரையரிடத்துல எல்லா கேள்விகளையும் கேட்டுட்டார் பிரம்மந்தான் படைக்கிறதுன்னு சொல்லுட்டீர் ஆனா எனக்கு நிறைய அதுல சந்தேகம் வருதே கேட்க கேட்க மைத்திரையர் பதில் சொல்ல போகிறார் பல கேள்விகள் ஏற்கனவே ஒரு லிஸ்ட் பார்த்துருக்கோம் என்னென்ன கேள்வின்னு விட்டு அதுக்கு ஒன்று ஒன்றா தான் இப்போ பதிலை பார்த்துன்னு வரும் இப்போ வேறே சில கேள்விகள் இதை விதுரர் கேட்கிறார் இந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் தேடணும் இல்லையோ நம்ம பாட்டுக்கு வீட்டில் இருக்கோம் நாம் ஒன்று சாஸ்திரத்தை பிரித்து படிச்சு பாகவத புராணத்தை முன்னாடி ஒன்றும் ரொம்ப படிச்சும் பார்த்து அப்படி இருக்கிறச்சே இந்த கேள்விகள்லாம் ஏற்பட்டுட்டே இருக்கும் ஆனால் இந்த கேள்விகளுக்கு யாரான பதில் சொன்னால் தேவையில்லையேன்னா யார் இடத்துல பதில் கேட்டால் நம்பிக்கை வரும் நடுநிலைமையா இருக்கிற வாழ்க்கை தான் பதில் வாங்கிக்கணும் என்னுடைய நன்மேல ஆசை இருக்கிற வாழ்க்கை தான் பதில் வாங்கிக்கணும் எங்கிட்ட இந்த பதில சொல்லி தெச திருப்பணம்ங்கிற அவசியம் இல்லாதவர்கள்ட்ட தான் பதில் வாங்கணும் என் குடும்பத்துல ஒரு ப்ராப்ளம் ஒருத்தர் இடத்துல போய் சஜஷன் அட்வைஸ் கேட்கலான்னு போனா எங்கிட்ட விருப்பம் இருக்கிறவர்கிட்ட தானே போகணும் என் நன்மேல ஆசை இருக்கிறவர்கிட்ட தானே போகணும் நமக்கே கொஞ்சம் அது மனசு கஷ்டமா இருந்தா கூட அதுதான் சரின்னா அதை வலியுறுத்தி சொல்றவர்கிட்ட தானே போகணும் எனக்காக இஷ்டத்துக்கு பதில் சொல்றவர்கிட்ட போனே அப்ப நான் கெட்டே போடுவேன் அவர் சொன்னதை கேட்க முடியுமா விபீஷணன் ராவணுக்கு நல்லது சொன்னான் ராவணன் கேட்டுக்கலே ஆனா மல்யவான் இந்த தீயது சொன்னார்கள் கேட்டுண்டார்கள் அப்ப மல்யவான் ஆட்டம் இந்திரஜித் ஆட்டம் இருக்கிற வாழ்க்கையே கேட்டுண்டு லாபமே கிடையாது ஒருத்தர் இடத்துல பேசுறோம்னு சொன்னால் நம்ம நன்மேல அவருக்கு விருப்பம் இருக்கணும் நமக்கு கொஞ்சம் துன்பம் கொடுக்கிறாபல் இருந்தாலும் அது உண்மையாக இருந்ததுன்னா எடுத்து சொல்லணும் அந்த எடுத்து சொல்ற ஸ்டேட்டஸ் இருக்கணும் தான் போய் காமி நம்ம இடத்துல இருந்து ஒரு எதிர்பார்ப்பே அவர்களுக்கு இருக்க கூடாது இப்ப நம்ம மனசுல எத்தனையோ கேள்வி நாம படைக்கப்பட்டதை பத்தி கர்மாவை பத்தி துன்பப்படுறோமோ இன்பப்படுறோமோ என்ன பண்ணணும் இந்த லோகத்திலேங்கிறத பத்தி இப்படி எத்தனையோ கேள்விகள் இருந்தாலும் யார தைரியமா நம்பலாம் தெரியுமா வியாசரை நம்பலாம் அதே போல் இதோ மைத்திரேயரை நம்பலாம் உத்தவரை நம்பலாம் விதுரனை நம்பலாம் முதல் நம்ம யார் முகமே அவளுக்கு தெரியாது நம்மளை பார்த்தது கூட கிடையாது பார்த்து இருந்தா தானே வேண்டாத வேண்டாதவாளாங்கிறதுக்கு அவர்களோ காட்டில் இருந்து பேசுகிறார்கள் நம்ம பார்த்துட்டு எந்த பேச்சுமே பேசலை நம்மகிட்டேந்து ஒரு நயா பைசா வாளுக்கு தேவை கிடையாது அவ அதானு பணத்தை எதிர்பார்த்து பேசிட்டு இருக்காளா புகழை எதிர்பார்த்து பேசுறார்களா நன்மை தான் அவளுக்கு குறிக்கோள் அவ ஒன்னும் பிரச்சாரம் வச்சுட்டு இப்போ நாங்கள்லாம் இந்தந்த மாதிரி சொல்றதா இருக்கும் நாங்க சொன்னதை கேட்டுக்கோங்க கேட்டுங்கோன்னு அவ சொல்லிட்டு இருக்கா அதுவும் இல்லை அப்ப நடுநிலையாளர்கள் நம்முடைய நண்பையை விரும்பக்கூடியவர்கள் நம்ம பொருளை எதிர்பார்க்காதவர்கள் தீர்க்க தரிசிகள் அப்படி இருக்கிறவர்கள் சொன்னத கேட்காமல் யார் சொன்னதை கேட்க போகிறோம் மேலும் இதெல்லாம் இன்று நேற்று தோன்றிவை அல்ல வேதங்கள் அனாதி காலமாக இருப்பவை இது இரண்டாயிரம் வருஷம் பழசு நாலாயிரம் வருஷம் பழசு ஆயிரம் வருஷம் தேதியே கிடையாது அனாதி காலம் அபௌருஷேயம் நம்ம போல ஒரு மனிதன் பேசினதே கிடையாது மனிதர்களுடைய செயல்களுக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்டிருக்க கூடியது வேதம் அந்த வேதத்திலையும் உபனிஷத்திலையும் சொல்லப்பட்ட கருத்துக்களே விதுரருக்கு மைத்திரேயர் உபதேசிச்சுருக்கார் இன்னும் ஆச்சரியன பகவானே பிறந்திருக்கிறச்சே பிறந்திருக்கிறே உபதேசித்தோ அதத்தானே இப்ப மைத்திரையர் கேட்டுக்கொண்டு விதுரருக்கு சொல்லிட்டு இருக்கார் அதுலேயும் சந்தேகம் மைத்திரேயர் கேள்வி கேட்கிறார் மூணாவது ஸ்கந்தம் ஏழாவது அத்தியாயம் ஏவம் புருவாணம் மைத்ரேயம் துவைபாயன சுதோ புத பிரணயிவ பாரத்யா விதுர பிரத்யபாஷத விதுரவாச்ச விதுரர் கேட்கிறார் பிரம்மன்னு கதம் பகவதா சின்மாத்ரஸ்ய அவிகாரிணா லீலையா சாப்பி யுஜ்யேரன்னு நிர்குணச குணாக கிரியாக எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு பிரம்மம் உலகத்தை படைக்கும்னு சொன்னீர் அதை பற்றித்தான் இந்த சந்தேகங்கள் பகவதின்ஸ்ய அவிகாரிணா பிரம்மே தான் இந்த உலகம் ஆறுது இவ்வுலகமே பிரம்மம் என்ன நாம கீழே விளக்கமா பார்த்துருக்கோம் பிரம்மத்தோடே சித்து மசித்து சரீரமாக ஒட்டி கொண்டிருக்கும் அல்ல சித்து மாறுதலுக்கு உட்படுறது அச்சித்து மாறுதலுக்கு உட்படுறது உலகம் அத்தனை சிற்டிக்கப்படுறதுன்னு பார்த்தோம் அப்ப பிரம்மே மாறுதலுக்கு உட்படுமா அவருக்கு மாறுதலே கிடையாதுன்னு கேள்விப்பட்டிருக்கோமே அவர் ஒரே படிப்பட தான் இருப்பார் சின்மாத்திர ஸ்வரூபன் சின்மாத்திரம் பிரம்மா சின்மாத்திரம் பிரம்மான்னா சைத்தன்யமயமாக இருப்பர் அறிவாக இருப்பர் பிரம்மம் அறிவாகவே இருக்கிறார் அறிவாக இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு போய் மாறுதல் உண்டாகுமா நாமெல்லாம் அறிவற்றவர்களாக திரிகிறோம் மாறிக்கொண்டே இருக்கிறோம் பிரம்மம் அறிவாகவே உள்ளது சின்மாத்திரம் சைத்தன்யமாகவே உள்ளது ஏன் சின்மாத்திரம்னு சொல்லப்பட்டதுனால் ஞானம் அதீத்தமா இருக்கும் இல்லையோ அதாவது ஒருத்தருக்கு கோபம் ரொம்ப இருந்து வச்சுங்க அவர் கோபம் உடையவர்னு சொல்ல மாட்டோம் அவரே கோபம் அப்படின்னு சொல்றோம் ரொம்ப கருண உள்ளம் படைத்தவரா இருந்தா அவரே கருணை என்று சொல்லுகிறோம் அதே போலத்தான் பிரம்ம தடத்திலையும் அதீத்தமான ஞானம் அதீதமான ஆனந்தம் அதுவே சேர்ந்திருக்கிறபடியால் அவனையே சைத்தன்யன் அவன் ஞானம் உடையவர் அவர் ஞான மயமாக இருக்கிறவர் ஓர் துளி அஜ்ஞானம் கிடையாது பிரம்மத்துக்கு போய் அஜ்ஞானம் வந்து சேருமா பிரம்மம் ஞான வடிவமாகவே இருக்கும் ஞான ஒளி படைத்ததாகவே இருக்கும் அப்படி இருக்கிற பிரம்மத்துக்கு போய் எப்படி விகாரம் சொல்றது இந்த உலகா மாறுதல் அடைகிறதுன்னு சொன்னா மாறுதலே இல்லாதவர் மாறுதல் அடைவரா ஒரு சந்தேகம் சுலபமா வந்துடுமே நம்ம எத்தனையோ குற்றங்களோடு இருக்கும் இதோ இந்த உடம்புக்கு எத்தனையோ குற்றங்கள் இருக்கு நாம பார்க்கிற பொருட்களை எத்தனையோ குற்றம் இருக்கு மாறுதலுக்கு உட்படுறது நமக்கு பசி இருக்கு தாகம் இருக்குது தூக்கம் இருக்கு மயக்கம் இருக்கு மூப்பு இருக்குது இத்தனை கட்டம் இருக்கும் இல்லையோ எதெது மூலப்பொருளில் இருந்ததோ அதுதானே வர்றதுலேயும் இருக்கும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு அதில் நம்ம செப்பை சேர்க்கிறோம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆகிடும் டுவெண்ட்டி டூ கேரட் தான் ரா மெட்டீரியல்னால் அதை வச்சிருந்து நெக்லஸ் பண்ணினோம்னா அதன் மாதிரி தான் இருக்கும் சிக்ஸ்டீன் கேரட் கோல்டு தான் ரா மெட்டீரியல்னா அதை வச்சிருந்து செங்கிலி பண்ணோம்னா அதை மாதிரி தான் இருக்கும் அப்போ காரணத்தில் என்ன தன்மை இருக்கோ காரியத்தில் அந்த தன்மை தான் இருக்கணும் இது எப்படி இருக்கோ இப்ப பச்சை மண்ணை பச்சை வச்சிருந்து மண்ணோட கலந்துட்டு அதை வச்சுன்னு பானை பண்ணா பச்சை பானையாக தான் வரும் சாஹப்பு பானையாக வரும் அதே போல நீல வரணத்துல மண்ணை வச்சுன்னு குடம் பண்ணால் நீலப்பானை தான் கிடைக்கும் சகப்பு பானையா கிடைக்கும் அப்போ மூலப்பொருளின் என்ன தன்மை இருக்கிறதோ அதுதானே வந்திருக்கிற ப்ராடக்ட்லையும் இருக்கும் நாமெல்லாம் பிரம்மத்தினால படைக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னா நம்ம நிறைய குறைகள் இருக்கே நம்மகிட்ட நிறைய குற்றங்கள் இருக்கே மாறுதல் இருக்கே விகாரம் இருக்கே அப்ப இது இத்தனை அந்த மூலப்பொருளான பிரம்மட்டத்துலயும் இருக்குமா அப்படிங்கிறது கேள்வி நம்ம கிட்ட எல்லாம் சரியா இருந்துருச்சுன்னா பிரம்ம ரொம்ப சரியானது ஒரு கொற்றம் ஒரு தோஷம் இல்லே அப்ப தோஷமில்லாத பிரம்ம தடத்திலிருந்து தோஷமில்லாத உலகம் உருவாயிருக்குன்னு இருக்குன்னு சொல்லலாம் உலகத்துல பார்த்தா எங்குமே தோஷமா இருக்கே போ அப்ப இதே தோஷம் எஃபெக்ட்ல இருக்கு ப்ராடக்ட்ல இருக்கு அப்ப அதனுடைய காஸ் அதுக்கு எது மூலப்பொருளோ அதுலயும் இருந்துதான் ஆகணும் பிரம்மந்தான் என் படைப்புக்கு காரணம் பிரம்மந்தான் என்ன படைத்தது பிரம்மம் மாறித்தான் உலகமா இருக்குன்னு சொன்னால் அப்ப அதுங்கிட்டையும் இந்த தோஷங்கள் அத்தனை இருக்கணுமே ஏன்னா நம்ம கிட்ட எப்ப இருக்கோ அவரிடத்துல இருந்துதான் நம்ம எல்லாம் உருவாயிருக்காருன்னு சொன்னா அப்ப அவருக்கும் தோஷம் அவருக்கு விகாரம் என்பது முதல் கேள்வி அடுத்த கேள்வி லீலையாச்சாபி யுஜேரன் நிர்குணச குணாக்கிரியாக பகவானுக்குத்தான் குணப்பற்றுதல் இல்லையே சத்வம் ரஜஸ் தமஸ் புதனால முதல் அந்த குண மாறுதல்கள்லாம் தானே சில பேர் ரொம்ப சாத்துவர்களா இருக்கா சில பேர் ராஜசர்களா இருக்கா சில பேர் தாமசர்களா இருக்கா சத்தகுணம் வளர்ந்திருந்தா தெளிவு பிறக்கும் ரஜோகுணம் வளர்ந்ததுன்னா எதான செய்தி எத்தியானு சம்பாதிச்சு பண்ணிடே இருக்கணுங்கிற ஆசை குணம் வளர்ந்ததுன்னா கவனமின்மை தூக்கம் சோம்பல் இதெல்லாம் அது அதுக்கு அப்ப சத்தகுணத்தோட சிருஷ்டிக்கிறார் ரஜோகுணத்தோட சிருட்டிக்கிறார் குணத்தோட சிருஷ்டிக்கிறார்னா உலகம் முழுக்க சத்தம் ரஜசு தமசு நிறைஞ்சிருக்கு ஆனா பகவானிடத்தில் இந்த குண வேறுபாடே கிடையாது அவர் சுத்த சத்தமயமாக இருப்பார் அப்ப சத்தமயமான பிரம்மம் போய் முக்குணத்து காட்படுமா முக்குணமயமான